இந்து பெண்களை காதலிப்பது போல் காதலித்து அவர்களை மணந்து கொண்டு அதன் மூலம் மத மாற்றம் செய்கிறார்கள் என்பது யூபி அரசனுடைய குற்றச்சாட்டு. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மத அமைப்பினுடைய தலைவர் சொன்னார் என்று எப்படி நடவடிக்கை எடுப்பது? இன்றைக்கு ஒருவர் வருகிறார் இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிக்க, ரஜினிகாந்த். அவர் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். நல்லவேளை அவர் ஓபியில் இருந்தால் இப்போ பொறுத்த ஓபியில் பண்ணியிருந்தார் அப்படின்னோம்னா அவர் வாழ்ந்திருக்க முடியாது. சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒவ்வொரு அரசுக்கும் உண்டு, ஆனால் சட்டத்திற்காக மக்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு போகும் என்றால் அது மக்களாட்சி அல்ல. மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் அல்ல. வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசும் சில மாநில அரசுகளும் மக்களினுடைய தனி மனித சமூக உரிமைகளை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் சட்டப்பூர்வமாக ஈடுபடுவது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆகியிருக்கிறது. ஒரு செய்தி, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்று December 4 வந்த செய்தி, போலீஸ் ஸ்டாப் வெட்டிங் ஆஃப் இன்டர்ஃபெய்த் கப்பிள், சைட் யூபி லா, போத் ஃபேமிலிஸ் ஹேட் கிவன் நாட். இரண்டு வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகள் மனம் ஒத்து திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்புதல் தந்து அதை அந்த திருமண விழாவை நடத்தி கொண்டிருக்க போது இரண்டு சமயங்களினுடைய சம்பிரதாயங்களின்படி அங்கே எல்லாவற்றையும் செய்து திருமணத்தை நிறைவேற்ற முற்பட்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லக்னோவைச் சேர்ந்த இந்து மகாசபாவினுடைய தலைவர் புகார் தந்தார் என்ற பெயரில் அங்கு வந்த போலீஸ் அவர்களை அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இது தனி மனிதர்களினுடைய உரிமைகளின் மீதான அப்பட்டமான அத்துமீறலாகும். இட்ஸ் அ டிரான்ஸ்கிரஷன் இன் டு தி ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் டூ இண்டிவிஜுவல்ஸ். இரண்டு, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மனம் வந்து காதலித்து இல்வாழ்க்கையை ஏற்க முற்படும் பொழுது அவருடைய குடும்பங்கள் இதில் ஏதோ தவறு இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்கலாம், காவல்துறையும் விசாரிக்கலாம். அப்படி நடைபெற்று வருகிறது. ஆனால் இரண்டு குடும்பங்களும் சம்மதித்து அமர்ந்து திருமணத்தை நிறைவேற்றும் பொழுது இந்த குடும்பத்தோடோ அல்லது உறவுகளோட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு மத அமைப்பினுடைய தலைவர் அளிக்கக்கூடிய புகாரை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த திருமணத்தை நிறுத்துகிறது காவல்துறை என்றால் அதற்கான அடிப்படையை அளித்தது உத்தரப்பிரதேச மாநில அரசு. இருவேறு மாறுபட்ட சமயங்களைச் சேர்ந்த ஆணோ பெண்ணோ மணந்து கொள்வதற்கு தடை விதிக்கக்கூடிய சட்டமாகும். இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ள போலீஸ், திருமணத்தை நிறுத்திய போலீஸ் அவர்கள் மீது எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையையும் பதிவு செய்ய முடியவில்லை. காரணம், அவர்கள் ஒப்புக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தினரோடும் சமூகத்தினரோடும் அந்த திருமண பந்தத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் ரெய்னா குப்தா 22 வயது, முகமது ஆசிப் 24 வயது. ஸ்டாப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீசன்ட்லி ப்ராமல்கேட்டட் யூபி ஆர்டினன்ஸ். இப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணுமா, நாங்கள் ரெண்டு பேரும் மனம் வந்து எங்கள் குடும்பத்தாருடைய முழு சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்கின்றோம் என்று மாவட்ட நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டிடம் சென்று அவருடைய ஒப்புதலை பெற்று அன்ற சான்றிதழை வைத்து கொண்டு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 மாதம் ஆகும். இதில் என்ன இவர்கள் சாதிக்கிறார்கள்? லவ் ஜிஹாத் ஒன்று இருக்கிறது, இந்து பெண்களை காதலிப்பது போல் காதலித்து அவர்களை மணந்து கொண்டு அதன் மூலம் மத மாற்றம் செய்கிறார்கள் என்பது யூபி அரசனுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவ்வாறு அதை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லவா புகார் செய்ய வேண்டும்? வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மத அமைப்பினுடைய தலைவர் சொன்னார் என்று எப்படி நடவடிக்கை எடுப்பது? அப்படி அந்த சட்டம் அதற்கு வகை செய்கிறது.
எப்படி ட்ரிபிள் தலாக்கை வந்துட்டு தடை செய்யும் பொழுது யார் புகார் செய்தாலும் அந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு சட்டத்தை இயற்றிவிட்டு அதன் பிறகு சம்பந்தப்பட்ட நபரோ அல்லது குடும்பத்தினரோ பெண்ணோ அல்லது குடும்பத்தினரோ புகார் செய்தால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இறங்கி வந்தார்களோ மாற்றினார்களோ சட்டத்தை, அப்படித்தான் இதுவும் நிகழப்போகிறது எதிர்காலத்தில். இது எப்படி சரியாகும்? சாதி மறுப்பு, மத மறுப்பு, அல்லது இருவேறு சாதிகளைச் சேர்ந்தவர்களோ மதத்தைச் சேர்ந்தவர்களோ சமயத்தைச் சேர்ந்தவர்களோ படகுமிடத்திலேயோ அறிவு ரீதியாகவோ எப்படியோ அவர்கள் ஒருமித்து வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை என்பதற்காக பிரித்து வைக்க முறையாடு. தமிழ்நாட்டில் காவல் நிலையத்துக்கு வந்துவிட்டால் அவர்கள் பாதுகாப்பு அளிப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய ஒரே நல்ல காரியம் இதுதான் என்று சினிமா துறையில் சொல்வார்கள். என்னவென்றால், காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே சரண்டர் ஆகிட்டோம்னா அங்கே தான் நம்மளுக்கு முழு பாதுகாப்பு விடுவாங்க சொல்லுவாங்க. அதையும் மீறி சில கொலைகள் எல்லாம் நடக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் பாதுகாப்புக்கு அளிக்கப்படுகிறது. அங்கே எப்படி நம்மனா, அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனே எதிரி. இதுவரை இப்படி இன்டர்காஸ்ட் திருமணம், சாதி விட்டு சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்டவர்கள் 58 பேர் கடந்த 2 ஆண்டுகளில் பரேலி மாவட்டத்தில் மட்டும் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். 58 பேர் 2 ஆண்டுகளில் ஒரு மாவட்டத்தில், உத்தரப்பிரதேசத்தில். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் உரிமை, வாழ்க்கை உரிமை, தனி மனித உரிமையெல்லாம் அப்பட்டமாக தூர போட்டுவிட்டு தாங்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கையை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் சட்டங்களை இயற்றிக்கொண்டு அதன் அடிப்படையில் சமூகத்தில் ஒரு பதற்றத்தையும் மணந்து கொள்ளக்கூடிய அந்த இளம் நெஞ்சங்களில் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி அவர்களை மரணத்திற்கு தள்ளக்கூடியது ஒரு அரசாக இருக்கிறது என்றால், இங்கே நடைபெறக்கூடியது ஜனநாயக அரசா அல்லது காட்டு முராண்டித்தனமான ஒரு கட்டுப்பட்டித்தனமான ஒரு மதவாத அரசா என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? இவர்கள் மதவாத அரசு தான், அதை தங்களே அவர்கள் தான் காவி உடையை உடுத்தி கொண்டு தானே போகிறார்கள். இவர்கள் சொல்லும்படி வாழ வேண்டும் என்று மக்களை இவர்கள் வற்புறுத்த யார்? அவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வந்த நீங்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் நிர்ணயிப்பீர்களா? இது எப்படி இருக்கிறது? இப்படி உலகத்தில் வேறு எங்காவது நிகழ முடியுமா? இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அல்லவா? நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது இந்த விடயம். நமது நீதிமன்றங்கள் அதையெல்லாம் உரிய காலத்தில் எடுத்து தீர்ப்பு வழக்கப்போரை நாமும் மூடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். முன்பெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்றால் உடனடியாக அதனை நீதிமன்றம் தானே முன்வந்து பத்திரிகைகளில் பிடித்த செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு வழக்காக்கி உங்களுடைய பதில் என்ன என்று 2 நாட்களில் சொல்லுங்கள் என்று அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிடும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது. சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒவ்வொரு அரசுக்கும் உண்டு. ஆனால் சட்டத்திற்காக மக்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு போகும் என்றால் அது மக்களாட்சி அல்ல. மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் அல்ல. மோடி அரசை பொறுத்தவரை ஒன்று, சட்டத்திற்காக மக்கள் வர வேண்டும், கார்ப்பரேட்டுகளுக்காக சட்டம் இருக்க வேண்டும், இப்படி வருகிறார் அவர். இப்படியான விடயங்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மக்களே, இவர்கள் மோடி சொல்லக்கூடிய புதிய இந்தியாவாக இருந்தாலும் சரி, இல்லை இவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பழைய சம்பிரதாய பாரத நாடாக இருந்தாலும் சரி, இது நம்முடைய அமைதியை, சமூக அமைதியை சீர்குலைத்து தனி மனித உரிமைகளை பறித்து ஒரு காட்டாட்சியின் கீழ் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியின் ஒரு படிக்கட்டு தான், ஒரு படிநிலை தான் இந்த சட்டம். இது ஏதோ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது என்பதற்காக அல்ல. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நமது மக்களிடையே ஏற்படுத்தி, இன்றைக்கு ஒருவர் வருகிறாரே இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிக்க, ரஜினிகாந்த், அவர் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். நல்லவேளை அவர் ஓபியில் இருந்தால் இப்போ பொறுத்த ஓபியில் பண்ணியிருந்தார் அப்படின்னோம்னா அவர் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் இதை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறதில்ல. விவசாயிகளை பற்றியே பேசாத போது இந்த மாதிரி தனி மனித உரிமையெல்லாம் பற்றியாக பேசுவாங்க. அவர் போராடுறதே தப்புன்னுவார், போராடினாலே நாடு நாசம் ஆகிடுன்னுவார். அவர் எல்லோரும் அடிமையாக இருக்கணும், ஓட்டு போட்டல்ல 5 வருஷம் சும்மா நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு கட்டுப்பட்டவர்கள் இவர்கள் இல்லை, இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. எனவே இந்த நாட்டில் உள்ள நாம் அனைவரும்
இப்படிப்பட்ட ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் நாம் நம்முடைய கருத்து பதிவுகளை செய்து விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இப்படிப்பட்ட சாதி மறுப்பு திருமணங்களில் செய்து கொண்டவர்கள் கடும் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படும் பொழுது அவைகளையெல்லாம் கண்டிக்கின்றோம். அந்த கருத்தை இங்கே மேலோங்கி நிற்பதனால்தான் அப்படி கொல்லப்பட்ட ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்ட அந்த பெண் இன்றைக்கு நீதி பெற்று அக்குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தூக்கு தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். எனவே விழிப்புணர்வு தான் உண்மையான ஒரு மக்களாட்சிக்கான முதல் படிகட்டு. அந்த வேலையை நாம் ஆழ்ந்து செய்ய வேண்டும். இது தொடர்பான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எத்தனையோ நடக்கின்றது. செருப்பு போட்டுக்கிட்டு வந்தால் இந்த நாட்டில் வந்துட்டு தோப்புக்காரனை போட சொல்கிறான். இன்னொரு இடத்துல கேணிலேருந்துட்டு தண்ணியை உண்டான்றதுக்காக ஒரு பெண்ணை பெரிய பெரிய கட்டை எடுத்து வச்சுட்டு அடிக்கிறானுங்க, எல்லாம் வீடியோவில் வருது. அப்படி தானே வெட்கமாக இருக்குது. இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்றுத்தந்த தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர்களுடைய உயர்ந்த சிந்தனையும் கடைசியில் செல்லாக்காசாகி இந்த நாடு இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு தான் போய் நிற்க வேண்டுமா? எப்படிப்பட்ட அவலம் இது? எனவே இதை நாம் மாற்ற வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும். ஒவ்வொன்றும் ஒரு போராட்டம்தான். ஆனால் எல்லா போராட்டங்களும் உடனே பல்வேறுபட்ட கிளை சிறு சிறு நதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் நதியாக ஆகி அது பிறகு சென்று கடலில் கலக்கின்றது அல்லவா? அப்படி எல்லா போராட்டங்களும் ஒன்றிணைந்து மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகி அதுவே எதிர்காலத்திற்கான சரியாக வித்தாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் நமது நாட்டு மக்களை தயாரிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.